வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களையும் பூமருடன் கொண்டாடுங்கள். பாரம்பரிய அழகுடன் பரவசமூட்டும் பூமர் மெஜஸ்டிக் கலெக்ஷன்ஸ். ஒவ்வொரு கலர் ஷர்ட்டுடன் மேட்சிங் பார்டர் வேட்டிகள். பூமர் கலர் ஷர்ட் மற்றும் வேட்டிகள். எக்ஸ்பீரியன்ஸ் 10 டேஸ் ஆஃப் கிராண்ட் யூரோப் ட்ரிப் ஃபார் ஈஸி இஎம்ஐ ஆஃப் ரூபீஸ் 25,000 ஓன்லி வித் ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். பேசுகிறப்பா பொண்ணு மாப்பிள்ளை என்ற ஒரு படத்தை துவங்கினார். அதில் ஜெய்சங்கரும் காஞ்சனாவும் நடித்தார்கள். அது எஸ் ராம்நாத் சார் என்னுடைய குருநாதர். அவர், ஏப்பா நீ தான் மத்தியில் ஓடி போயிட்ட, இந்த படத்தில் கூட இருந்து ஒர்க் பண்ணப்பா அப்படின்னு சொன்னார். சரின்னு சொன்னேன். அந்த படத்தில் போன உடனே தெரிந்தது, நான் பணிபுரிந்த அப்பாயின்மெண்ட் வித் அன் மர்டரர் அதனுடைய சாயலில் ஒரு கதை எழுதியிருக்கிறார்கள். ஏனென்றால் அப்பொழுது தான் சாது மிரண்டால் என்ற ஒரு படம் மிகவும் வெற்றிகரமாக ஓடியிருக்கிறது. ஒரு டாக்ஸியில் ஒரு பிணத்தை வைத்து கொண்டு சிட்டி முழுக்க சுற்றுவார்கள். அதே போல் ஒரு பஸ்ஸில் ஏறி மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி, பஸ்ஸில் ஏறி பாண்டிச்சேரி வரை சுற்றுவார்கள். அதே போல் பேர சாயலில் அப்பொழுது தான் சென்னை மாநகரில் அடுக்குமாடி கட்டடங்கள் உருவாகியிருக்கிறது. ஸோ அதை வைத்து ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் ஒரு பிறந்தநாள் என்று ஒரு கொலை நடந்து விடுகிறது. யார் கொலை செய்தார்கள் என்பதாக மாற்றி அந்த கதையினுடைய இன்ஸ்பிரேஷனை வைத்து கொண்டு அதை படமாக்கினார்கள். ஸோ எனக்கு அது ஒரு தெளிவாக இருந்தது. நாம் பணிபுரிந்த ஒரு நாடகம் வேறு விதத்தில் படமாகிறது என்று நான் அதில் பணிபுரிந்தேன். ஆனால் அந்த நேரம் பிஎஸ்வரப்பாவிடம் நான் ஒரு 50 ரூபாய் கடன் கேட்டபோது அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர், எப்படி நீ ஐயாட்ட போய் 50 ரூபா கேட்க போச்சு, எங்கிட்ட தான் ஐயா கேட்கணும், போய் ஐயாட்டையெல்லாம் 50 ரூபா கேட்குற அப்படின்னு என்னை சத்தம் போட்டார். சார், ராம்நாத் சார் வந்தோடனே அவர் அதை சொன்னோடனே, ராம்நாத் சார் உனக்கு பணம்னா என்ன கேளு, 50 ரூபா 20 ரூபாயெல்லாம் போய் முதலாளியில் கேட்கக்கூடாதுன்னு ரொம்ப சத்தம் போட்டார். எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. ஒரு 50 ரூபா கேட்டதுக்கு இவ்வளோ சத்தம் போடுறாங்களே, நம்ம ஒரு ஐஸ்லாண்ட் டைரக்டர் தானே, இப்போ வேண்டாம் இந்த படம் வேண்டாம், மறுபடி நாடக முயற்சி எடுப்போம் அப்படின்னு முயற்சி எடுத்தபோது ஏவிஎம் ராஜன் அப்பொழுது மிகப்பெரிய அளவுக்கு பரபரப்பாக இருந்த ஒரு ஹீரோக்களில் ஒருவராக இருந்தார். அவர் லிட்டில் ஸ்டேஜ் என்று ஒரு நாடகக்குழு வைத்திருந்தார். அதில் அவர், புஷ்பலதா, டி எஸ் சேஷாத்ரி, பொம்மை ஆசிரியர் சாரதி, பொன்னம்பலம், 5 பேர் பங்குதாரர்கள். அவர்கள் அப்பொழுது கற்பூரம் என்ற ஒரு நாடகத்தை போட்டிருக்கிறார்கள். அண்ணா முதலமைச்சரானவுடன் அந்த கற்பூரம் நாடகம் படமான போது அதுதான் சிறந்த நாடகம் என்று முதல் தடவையாக அறிவித்த படம். அதை நாடகமாக போட்டது ஏவிஎம் ராஜன். பிறகு தூயவன் எழுதிய பால்குடம், அந்த நாடகத்திற்கு பிறகு அவர்களுக்கு நாடகம் தேவைப்படுகிறது. அப்பொழுது நான் எழுதிய நாடகத்தை பார்த்த டி எஸ் சேஷாத்ரி என்னை கூப்பிட்டு, ஏவிஎம் ராஜன் சார் உங்களை கூட்டிக் கொண்டு வர சொன்னார், நீங்கள் வாருங்கள், அவருக்கு ஒரு கதை சொல்லுங்கள் என்று அவர் சொன்னார். நான் சொன்னேன், சார் இன்றைக்கே நான் வர முடியாது, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு வர்றேன் அப்படின்னு 2 நாளைக்கு பிறகு நான் ஏவிஎம் ராஜன் வீட்டுக்கு போனேன். ஏவிஎம் ராஜன் என்னை அருமையாக வரவேற்றார். புஷ்பலதாவும் வந்து வரவேற்றார். கதையை சொல்லுங்கள்னு சொன்னார். அவர் ரொம்ப பிஸியாக இருந்த டேரம். நான் சொன்னேன், சார் கதைன்னு ஒன்றும் கிடையாது, இப்போ வந்து அதாவது தேர்க்காலில் கண்ணுக்குட்டியை ஏற்றி கொண்டதுனால அந்த கண்ணுக்குட்டியோட தாயான மாடு போய் மணி அடிச்சுது, ஆராய்ச்சி மணியை. அரசன் வந்து கேட்டான், என்னுடைய கன்றுக்குட்டியை உன் மகன் கொன்று விட்டான் என்று சொன்னதும் உடனே தன் மகனை தேர்க்காலில் போட்டு கொன்றானே சோழ அரசன், அதை நான் சோசியல் ஆக்கியிருக்கிறேன், சமூகம் ஆக்கியிருக்கிறேன் அப்படின்னோன்னு அவர் எப்படி என்று கேட்டார். ஒன்றுமில்லை சார், ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாதகமாக வருகிறது, ஒரு நீதிபதி உங்களுக்கு பாதகமான தீர்ப்பை சொல்லுகிறார், அதே நீதிபதியினுடைய காரில் உங்கள் மகன் அடிபட்டு இறந்து போகிறான். அப்பொழுது நீங்கள் கேட்குறீர்கள், சரி அன்று இடத்துக்கு இடம் கொடுக்க சொன்னாயே, இன்று குழந்தை இறந்து விட்டது, குழந்தையை குழந்தை தர முடியுமா என்று கேட்டவுடன் தனது குழந்தை தூங்குகின்ற பொழுது பிறந்த நாளின் அன்று யாருக்கும் தெரியாமல் தூக்கி கொடுத்து விடுவார். அந்த குழந்தை எதிரி வீட்டில் வளரும், இவர் அந்த குழந்தையினுடைய பாசத்தால் தவிப்பார். இதுதான் சார் கதை. ஸோ இந்த கன்றுக்குட்டி எப்படி இறந்த பிறகு தாய்ப்பசு போய் எடுத்தோ அதே போல் ஒரு நீதிபதி இப்படி ஒரு பிரச்சனையை வந்தோடனே நீ நீதிபதியாக இருந்து தன் குழந்தையை கொடுத்தாரு,
பாசதீபம். இடைவேளைக்கு பிறகு நீங்கள் வயதானவர் ஆகிவிடுகிறீர்கள். அந்த பையனுக்கு உங்களை தாய் தகப்பன் என்று தெரியாது. இந்த பாச போராட்டம் இதானே, ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார். எழுதுனா அதுக்கு அவர் சொன்னார், எனக்கு 5 எழுத்தில் தலைப்பு வேண்டும். அதாவது பால்குடம், கற்பூரம், இப்படி கற்பூரத்தை சிங்காரவேலன் எழுதியிருந்தார். அதனால் அதை போல் எனக்கு வேண்டும் அப்படின்னார். அப்பொழுது புஷ்பலதா என்னுடன் வேடிக்கையாக சொல்வார், இந்த காரைக்குடி நாராயணன் எதுக்கு பேர் வச்சுக்கிறீங்க? வெறுமன கே நாராயணன் வச்சுக்கூடாதா? நீ என்ன குன்னக்குடி வைத்தியநாதனா, இல்லை காரைக்குறிச்சி அருணாசலமா அப்படின்ட்டு இருக்கிற இசை வித்துவான்கள் தான் ஊர் பேரை வச்சுக்குவாங்க. நீங்கள் எதுக்கு காரைக்குடி நாராயணன் வச்சுக்கிறீங்க, கே நாராயணன் வச்சுக்கூடாதா அப்படின்னு என்னை கேட்டேன். நான் சொன்னேன், ஏம்மா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் யார், உடுமலை நாராயணகவி யார், திருச்சி தியாகராஜ யார், ஏம்மா அவங்கெல்லாம் அப்படி பேர் வச்சுக்கிறது காரைக்குடி நாராயணன் வச்சுக்கூடாதா? இன்னொன்று, என் மண்ணுடைய பேரை வச்சுக்கிறதுல என்னம்மா அது? அவர் சிரித்து கொண்டே, சரி சரி நான் சும்மா கேட்டேன், கோவப்படாதீங்க அப்படின்ட்டு, காரைக்குடி நாராயணன்னு என்னுடைய பேரை இந்து பேப்பரில் போடுவது சிரமப்பட்டு கே நாராயணன் போடக்கூடாதான், இல்லைம்மா காரைக்குடி நாராயணன் போடுங்க என்று போட்டார்கள். அந்த நாடகம் அரங்கேறியது. அரங்கேற்றியது போது எனக்கு ஒரு நாடகத்திற்கு 10 ரூபாய். அந்த 10 ரூபாய் எனக்கு அந்த பெரிய விஷயம். சரி, அது நாடகம் நடக்கின்ற பொழுது ஒரு அக்ரிமெண்ட்டை கொண்டாந்து நீட்டினார்கள். இது என்னவென்றே, இல்லை இல்லை இதில் கையெழுத்து போட்டால் தான் நாடகம் நடக்கும். அதில் என்னென்னா, அந்த நாடகம் படமானால் ஏவிஎம் ராஜன், புஷ்பலதா கண்டிப்பாக நடிக்க வேண்டும், அதே ரோல் அப்படி என்று ஒரு கட்டளை. நான் சொன்னேன், இது எப்படி சார் வருகின்றவர்கள் அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுறீங்க, அதெல்லாம் ராஜன் சார் பார்த்துக்குவார். உடனே எனக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா 3வது பெல் அடித்தாச்சு, பேக்கட் ஹவுஸ், கிட்டத்தட்ட 1000 பேர் மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பில் இருக்கிறார்கள். அப்பொழுது அவனுடைய சபா செக்ரட்டரி ராஜகோபால் சார் வந்து, ஏப்பா என்னப்பா 3வது பெல் அடிச்சிருச்சு, இன்னும் ட்ராமா ஆரம்பிக்காமல் இருக்கீங்க, ஆரம்பிங்கப்பா அப்படின்னு இந்த பிரச்சனையை சொன்னேன். அதெல்லாம் நாராயணா, இதெல்லாம் பார்க்காத, உனக்கு ஒரு படம் வரப்போகுது, பேசாமல் ஒத்துக்க, கையெழுத்து போடு. எல்லோரும் கையெழுத்து போட்டேன், நாடகம் அனுப்பிச்சு அது படமாக முயற்சி செய்ததும் அதே பிரச்சனை என்ன ஆனது என்றால், ஜெமினி கணேஷ் எனக்கு ரொம்ப வயதான ரோல் வேண்டாம் என்று கூறிவிட்டார். அடுத்தது பாலச்சந்தர் எதோ சொல்லி பார்த்தார், கே பாலச்சந்தருக்கு அந்த நாடகத்தை பண்ணுமலாம் என்று ஒரு ஆர்வம் வந்தது, அதுவும் இல்லாமல் போனது. ஸோ பாசதீபம் நாடகத்தில் எனக்கு ஒரு வாழ்க்கை வரும் என்று நான் கனவு கண்டேன். ஆனால் இந்த படமாகின்ற பொழுது யார் நடிப்பது என்று தயாரிப்பாளர்களுக்கும் ஏவிஎம் ராஜன் போன்றவர்களுக்கும் ஒரு பிரச்சனையானதால் அது படமாகாமல் போய்விட்டது. ஆனால் அது வேறு விதத்தில் படமானது என்பதுதான் உண்மை. அந்த நாடகம் கே பாலச்சந்தர் எடுத்த ஒரு படமாக வேறு வழியில் அது வந்தது. அது கண்ணா நலமா என்று ஒரு சிறிய மாற்றத்துடன் வந்தது. அதுவும் எனக்கு ஏமாற்றமானது. இப்படி இந்த பாசதீபம் நடந்து கொண்டு இருந்த பொழுது மேஜர் சுந்தரராஜன் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் அந்த நாடகத்தை பார்க்க வந்திருந்தார். அவர் வெளியே நின்று கொண்டு ஒரு சிகரெட் பிடித்தபடி அந்த நாடகத்தை ஜன்னல் வழியாக பார்த்து ரசித்து கொண்டிருந்தார். மக்களெல்லாம் கைதட்டுகின்ற பொழுது நான் அவரை மட்டுமே பார்த்தேன். மேஜர் சுந்தரராஜன் எப்படி இதை ரசிக்கிறார் என்று பார்த்து கொண்டே இருந்தேன். அவர் ஜன்னலுக்கு வெளியே நிற்கிறார், மேடையை விட்டு மக்களை விட்டு வெளியே நிற்கிறார். ஆனால் ஒரு கையில் சிகரெட்டை வைத்து கொண்டு ஒரு கையில் கைதட்டினார். எனக்கு உற்சாகமாக இருந்தது. வெளியே இருந்து நாடகத்தை பார்த்து அவர் கைதட்டியது எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு அவர் ரசிக்கிறார் என்பதில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உடனே ஒரு 10 நிமிடத்தில் ஒருவர் வந்து, சார் உங்களை மேஜர் கூப்பிட்றார் அப்படின்னு என்னை வந்து கூப்பிட்டார். நான் போய் மேஜரை பார்த்தேன், சார் வணக்கம், அண்ணே நீங்கள் தான் இந்த நாடகத்துக்கு ஆசிரியரா அப்படின்னாரு. ஆமாம், சரி நல்லா இருக்கு நாடகம், ஏதாவது உங்கள்கிட்ட வேறு கதை இருக்கா நாடகம் பண்ண முடியுமா அப்படின்னு அவருடைய பாணியில் கேட்டார். கதைன்னு இல்லை சார், நீங்கள் ஓகேன்னா பண்ணலாம், எனக்கு தேவை இன்னசன்ட் தேட்டர்ஸ் தேவை, நீங்கள் வந்து ஏதாவது ரெடி ஆகி போயிடுச்சுன்னா என் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு என்னை கூப்பிட்டு சொன்னார். நான் சொன்னேன், சார் நான் உங்கள் படமெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஏன்னா பீம்சிங் சார்ட்டு ஒர்க் பண்ணுறவங்க தான் நீங்கள் ஆலயமெல்லாம் ஆக்ட் பண்ணீங்க அப்படின்னு. அப்படியா, நான் உங்களை பார்த்ததே இல்லைன்னாரு. நீங்கள் பார்க்குற தூரத்தில் நான் இல்லை சார், நான் 16வது ஐஸ்டன்ட்டு எங்கேயாவது இருப்பேன், ஆனால் உங்கள் படம் ஒர்க் பண்ணும்போது நான் நியூ டவுன் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணேன் சார் அப்படின்னு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எப்போ வேணாலும் வீட்டுக்கு வாங்க அப்படின்னார். சார் உங்கள் வீட்டுக்கு வந்தால் நாய் இருக்குமான்னு கேட்டேன். நாய் இருக்காது, நான் தான் இருப்பேன், நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், வந்து கதையை சொன்னீங்கன்னா பிடிச்சிருந்தா உடனே நாடகம் போடலாம். அப்போ அவர் ஞான ஒளி, அதாவது வீட்டாம்புடு சுந்தரத்துடைய ஞான ஒளி போட்டிருக்கார், தூயவனுடைய நாடகத்தை போடுறார். ஸோ இந்த நாடகங்களுக்கு அடுத்தபடி அவருக்கு ஒரு நாடகம் தேவை.
அதனால் என்ன சொன்னார், நான் வீட்டில் அப்போ எனக்கு வந்து பெரிய தெருவில் 52 பெரிய தெரு திருவல்லிக்கேணியில் 35 ரூபா வாடகைக்கு இருக்கிறேன். அந்த 35 ரூபா வாடகையே இந்த நாடகத்தை நம்பி தான், எனக்கு வருமானம் இல்லை. ஆனால் என் கூட இருந்தவர் யாருனா, இன்றைக்குள்ள சட்ட அமைச்சர் ரகுபதி, அப்போ பிஎல் படித்தார், அவர் என் கூட ரூம்மேட்டாக இருந்தார். ஸோ நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு ரொட்டேஷன் பண்ணி அந்த வாடகையை ஐயற்ற கொடுத்துருவேன், நாராயணயர்னு ஒருத்தர் கொடுத்துட்றது, சாப்பிட்றது அங்கேயே மாதாந்திரம் சாப்பிட்டு மாதாந்திரமாக கொடுக்குறது. அப்போ ஒரு கதையை என்னடா பண்ணலாம்னு யோசித்தேன். அப்போ ஆனந்த விகடனில் ஒரு சின்ன வரி படித்தேன், கடன் இல்லாத வாழ்வு கௌரவமான வாழ்வு. அது என்னை இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அப்போ கடன் இல்லாத வாழ்வு கௌரவமான வாழ்வுன்னு ஒரு கேரக்டர், கடனே வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சா எப்படி இருக்கும், இதை நம்ம பண்ணுனா என்ன அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் அப்படியே யோசித்தேன். அன்றைக்கு முழுக்க யோசித்தேன். அடுத்த நாள் இதுதான் ஐடியான்னு சொல்லுவோம், அவர் பிடிச்சிருந்தா பண்ணுவோம்ட்டு நேராக மேஜர் ரூட்டுக்கு 6:30 போனேன். 6:30 போனால் அவர் எப்போவுமே வாசலில் ஒரு லுங்கி கட்டியிருப்பார், மேலே பேர் பாடியோடு இருப்பார், மேலே துண்டு கூட போட மாட்டார், போட்டு ஒரு சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இண்டு பேப்பர் படிச்சுக்கிட்டார். நான் போய் சார் வணக்கம் சார் அப்படின்னு கேட்டை திறந்து சொன்னேன். ஆ வாங்க வாங்க அப்படின்னு அவருடைய வாய்ஸில் கம்பீரமாக, வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு அவர் மனைவியை ஷியாமலா அப்படின்னு கூப்பிட்டார். அந்த வீட்டுக்கு போனால் காப்பி குடிக்காமலோ சூப்பு சாப்பிடாமலோ ரசம் சாப்பிடாமலோ அல்லது சாப்பிடாமலோ டிஃபன் சாப்பிடாமல் யாரும் வர முடியாது. அந்தந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று சாப்பிட சொல்லுவார். உடனே அவங்க மனைவி கொண்டாந்து ஒரு காஃபியை கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என் வாழ்க்கையில் நான் ஆரம்பத்தில் தடுமாறிய போது 2 பேர் வீட்டில் தான் கேட்காமல் காஃபி அல்லது ஹார்லிக்ஸ் சாப்பிட்ருக்கேன். ஒன்று டைரக்டர் ராம்நாத் சார் வீட்டில் போன உடனே ஒரு ஹார்லிக்ஸ் கொடுத்தார். அப்போலாம் அடுத்த வேளை என்னன்னு நாங்கள் தேங்கி கிடந்த காலம். அப்போ அது எங்களுக்கு பெரிய அமிர்தமாக இருந்துச்சு. அதே நேரம் மேஜர் ரூட்டுக்கு போனோன்னு ஒரு காஃபி கொடுத்தார், சாப்பிடுங்க அப்புறம் பேசலாம் மற்றதெல்லாம். நான் காஃபியை சாப்பிட்டேன். சொல்லுங்கள் கதையை அப்படின்னாரு. சார் கதைன்னு ஒன்றும் இல்லை சார், அதாவது ஒருத்தன் கடனே வாங்க மாட்டான், ஒருத்தன் கடனே வாங்கி காலம் தள்ளுவான், ஒருத்தன் கடன் வாங்கினா திருப்பி கொடுத்துருவான், இதுதான் சார் வேறு கதை இல்லை. அப்படியா, நல்லா இருக்கு, மேட்ரு நல்லா இருக்கு, நீங்கள் எழுதுங்க, எழுதி எனக்கு சொல்லுங்க அண்ணாரு. அப்படி யோசித்தேன், என்ன எழுதுறதுக்கு எதுவும் வசதி வேணுமோ அப்படின்னாரு. நான் பதில் சொல்லாமல் இருந்தேன். உடனே என்னை உள்ளே கூப்பிட்டார். அவர் ரூமில் உட்காந்து ஒரு ஃபோன் எடுத்தார், நடராஜய்யருக்கு ஃபோன் பண்ணார். ஐயர் நல்ல கதை கிடச்சிருத்து, காரைக்குடி நாராயணன் ஒருத்தர் இந்த பாசதீபம்லாம் எழுதினவர், நல்ல விஷயம், நான் உங்கள்கிட்ட அனுப்புகிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவருக்கு ஒரு 500 ரூபா கொடுங்க. நான் ஒன்றுமே கேட்கல, கிடுகிடுகிடுகிடுன்னு அவருக்கு ஒரு ஆர்டர் போட்டார். அப்புறம் எங்கே எழுதுவீங்க அப்படின்னாரு. சார் எனக்கு ஒரு ரூம் இருக்குது சார். வேண்டாம், நீங்கள் கே பாலச்சந்தர் எங்கே எழுதினாரோ அங்கே எழுதுங்க, நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு மணவாளனை கூப்பிட்டேன். அங்கே எப்போவுமே மணவாளன் இந்த கோகுல்நாத் ஞான ஒளியில் நடித்தவர், மேஜர் ரூட்லாம் சாப்பிடுவார், மேஜர் ரூட்லாம் தூங்குவார். எனக்கு மிகவும் பிடித்தவர் அவரை, நான் மாமாம்பே அவரை என்னை மாப்பிள்ளையும்பார். அவர்கிட்ட டே மணவாளா இவரை கொண்டு போய் நம்ம சரஸ்வதி காணி நிலையத்தில் எல்லாம் ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சு ஒரு டேபிள் போட்டு ஒரு பாயை விரித்து அவரை எழுதுறக்கு ஏற்பாடு பண்ணி கொடுறான் அப்படின்னாரு. கே பாலச்சந்தர் எங்கே நாடகம் எழுதினாரோ அதே சரஸ்வதி காண நிலையத்தில் திருவல்லிக்கேணியில் சைடோஜி மிஸ்ஸுக்கு எதிரில் போய் மாடியில் உட்கார்ந்து நான் அச்சாணியை எழுதினேன். எழுதி ஒரு வாரத்தில் ஒரு இன்டர்வல் வரை எழுதினேன். இன்டர்வல் வரை ரெடியாக இருக்குது சார், வாங்க வாங்க எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாரு. படித்த எல்லாரையும் கூப்பிட்டார், என்எஸ்எந்த ஏட்டஸ் மெம்பர்ஸ்லாம் வாங்கப்பா அப்படின்னாரு. அந்த ரூமில் உட்கார சொன்னார், இப்போ படிக்கிறாருப்பா, எல்லோரும் உங்களுடைய அபிப்பிராயத்தை ஒளியுமறைவு இல்லாமல் ஓப்பனாக சொல்லுங்கப்பா அப்படின்னாரு. எல்லாம் உட்காந்துருந்தாங்க. இன்டர்வல் வரை படித்தேன், எல்லாம் கை தட்டினாங்க. அப்படியே அதாவது மேஜர் சுந்தரராஜன் ஒரு மனிதனை நான் சந்திக்காமல் இருந்திருந்தால் நான் உங்களுக்கு நேரம் இப்போ உட்கார்ந்து முடியாது. அவர் தான் எனக்கு உயிர் கொடுத்தவர் வாழ்க்கை. கன்னடத்தில் என்னை கூப்பிட்டு விஷ்ணுவர்தன் பேசுகிறார். விஷ்ணுவர்தன் மிகப்பெரிய ஹீரோ. அவர் சொன்னார், உங்கள் கதையை கேட்டேன், உங்கள் கதை தான் எங்கள் அப்பா கேரக்டரு. என் வாழ்க்கையில் என்னை காரைக்குடியிலிருந்து சென்னைக்கு அழைத்து வர காரணமாக இருந்த கவியரசர் கண்ணதாசன் அவர் உட்கார்ந்திருக்கார் எதிரே எம்எஸ் விஸ்வநாதன். இப்படி ஒரு நாடகத்தை கவனிப்பில்லாமல் நான் பண்ணியதால் அந்த நாடகம் மிகப்பெரிய அளவுக்கு எனக்கு தோல்வியடைந்தது.
அப்புறம் இந்த ஒரு வில்லன் மாதிரி வந்து நல்லது பண்ணுறானே அந்த ரோல் யார் என்ன சார்? சிவாஜி ராவ்னு ஒருத்தர் இருக்கார் சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.